நாடகம் இடைவெளி பங்கு பெற்றோர் மாவண்ணா பரமநாதன் குமார் சந்திரமோகன் பெஞ்சமின் இமானுவேல் வாசுதேவன் சந்திரமோகன் இரா குணபாலன் செல்வி ஜெயம் ஜெனினா ஒலி அமைப்பு உதவி ஏழாளை ரஞ்சன் மேடை உதவி அகிலன் இசை உதவி தியோ ரூபன் ஆக்கம் இயக்கம் மனோ இதோ நாடகம் இடைவெளி நீங்க போறதுல பார்த்தாலும் அப்படி ஒண்ணும் தெரியல. அந்த கிண்டலில் ஒரு நியாயம் இருக்கு. நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு உள்ளது பொழுதுபோக்க வர சிலத்துக்கே நீங்க இடம் இருபது வருஷம் நாடகம் அவங்க சரியா நாங்கள் பிரான்ஸ் நாட்டில்தான் வளர்ச்சி அடைந்த நாள் நான் ஒன்றும் மறக்கிறேன். ஆனா இந்த ராசா பச்சை தண்ணீர் ஒன்றும் பலகாரம் சுடையலா இருக்கிறத வச்சுதான் இல்லாட்டி கையால மடியால போட்டுத்தான் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். 20 வருஷமா தான் நாங்கள் நாடகம் போடுறோம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகம் போட வச்சுக்கிட்டாங்க சரியோ ஒன்று சொல்றேன். ஆறா உங்கள யாராவது ஒருத்தர் 1000 யூரோவை என்கிட்ட கொண்டு வந்து தாங்கோ அதுக்கு பிறகு நான் சவுண்டுதான். ஓ தந்தா மட்டும் கிழிச்சு தானே போடுவீங்க? கிழிக்கிறவோ இல்லையோ ட்ரை பண்ணு. சரி சரி கதை வேண்டாம்டா, அப்ப ஏதோ ஓமன்ட்டு சொல்லிட்டோம். சரி இப்படியோ போடத்தான் விடுவேன். அடுத்த முறையாவது பார்த்து செய்வோமே. கதைக்கே பஞ்சம் பக்கத்து பொட்டி விட்டு ஆறு மணி ஓடிட்டு வீடு செத்து போடாங்க ஓடிட்டு மாத்துங்கடா மாத்துங்கடா மொழிய மாத்துங்கடா. இது கொஞ்சம் பரவாயில்லடா.
பணத்துக்கு இடபாடும். ஆனா அதுக்குள்ள அவங்க எந்த சொந்த வெளியிட மாட்டா எந்த சொல்றாங்க நாங்க அவசரப்படுறது என்ன இந்த கருவி பக்திவா விதிக்கணும் அப்படி என்ற புலம்பெயர்ந்த நாட்டில் ரெண்டு தலைமுறைக்கான இடவழியாயும் படிப்பா கொண்டு வரலாம் சரி சரி ஏதோ சனத்துக்கு விளங்குற மாதிரி இருந்தா சரி உமா கல்லுடி மழுங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறா கூட நாங்கள் மல்லு கட்டவே இயலாது ஒரு விஷயம் விளங்கணும் என்று நினைக்கிறவ கொஞ்சம் வந்தாலும் எங்கிற மண்டையே கசக்கத்தான் அதுக்காக அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் உரிச்சு என்ன கொடுக்கணுமோ அத சரியா கொடுக்கணும் Tu mourras quand l'aura grand soufflera dans les roseries, quand il aura neigé dans les bergers. Pauvre automne, meurs en blancheur et en richesse de neige et de fruits mûrs. Au fond du ciel, des éperviers planent. Sur les nix nissettes aux cheveux verts, naines qui n'ont jamais aimé. Aux lisières lointaines, les cerfs ont bramé. Et que j'aime, oh saison, que j'aime tes rumeurs. Les fruits tombent sans qu'on les cueille, le vent et la forêt qui pleurent. Toutes les larmes en automne, feuille à feuille. Les feuilles qu'on foule, un train qui roule et la vie s'écoule. இது ஒரு அற்புதமான ஒரு இலையுதிர் காலம் இலையுதிர் காலம் வச்சு நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளணும் வசந்த காலம் வந்தது கோடை காலம் வந்தது மரமெல்லாம் பச்சை பசேலன்னு இருந்தது ஆனா இந்த இலையுதிர் காலம் பல வர்ணங்களான ஒரு ஓவியங்களாக அற்புதமான ஒரு இயற்கை தாயினுடைய ஒரு கலை வண்ணமாக எங்களை கண்ணுக்கு தெரியுது இது ஒரு இலையுதிர் காலம் இந்த இலையுதிர் காலத்து பாடாத கவிஞர்களே இல்லை அதுல ஒரு கவிஞர் தான் இந்த கவிஞர் இயற்கை தாய் எங்களுக்கு வழங்குகிற பாடங்களை நாங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எல்லாத்துக்கும் மேலாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ள பழகணும் இயற்கை தாயினுடைய சட்டங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் பூரணமாக செல்லுபடியானவை அதை விடுத்து நாம் அதை மறுத்து செயற்படுவோமானால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவோம் கூட்டிக்கொண்டதான் தெரிஞ்சதா
செய்தால் அம்மா நீங்களே மற்றவர்களுக்காக யோசிக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் இதனை கொண்டு போறேன். தாமதி விட்டு போனாலும் பிள்ளை பார்க்கத்தான் இருக்க வேணும்.
புள்ளைய விட மாட்டான் பாத்தியா கவலைதான தண்ணி வண்ணி குடிக்கணும்
ஆப்பிரிக்காவில் இருந்துதான் மனிதர்களை தோன்றினார்கள் என்று
எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த செய்தி கூட வந்தது இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம்! சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி இனவாதிகள் இந்த உலகத்தில் எங்கே பார்த்ததில்லை. அவ்வளவு மோசமான இனவாதி இல்லை. ஒன்று மட்டும் சொல்றேன், இது இப்படியே போய்கொண்டிருக்கும் சொல்லி சொன்னா ஒரு நாளைக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்களோட கலாச்சாரம் இருக்காது. மற்றவன் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி மற்றவர்களை அழுக்குப்படுத்தி தான் உங்களோட கலாச்சாரம் வாழணும் என்று சொல்லி சொன்னா நீங்க உங்களோட தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. சொல்றேன், கோவிச்சு கொள்ளாதீங்க. இந்த நாயலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது எப்பயாவது வீட்டுக்கு தெரியாதக்கள் வந்தால் குலைக்கும். அது மாதிரி தான் நாங்களும் எங்களோட கலாச்சாரத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் ஊத்தி என்று சொல்றோம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. விடயம் உலகம் சுருங்கி கொண்டு வந்துட்டது, மனிதர்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியும் சுருங்கி கொண்டு வந்துட்டது. பல இன மக்களும் சேர்ந்து வாழ்ற ஒரு இடமாக இந்த உலகம் மாறிட்டு மாறின இந்த உலகத்தில் மற்றவர்களை நாங்கள் மதிக்க பழகலன்னு சொல்லி சொன்னா தவளைகள் எல்லாம் தண்ணி இல்லாத கிணத்துல எப்படி இல்லாம போகுமோ அதே மாதிரிதான் நாங்கள் இல்லாம போவோம். இது உண்மை. ஆகவே முதல்ல ஆரம்பிப்போம். எங்களுக்கு தான் கழுவ தெரியும், கூட்ட தெரியும், துடைக்க தெரியும். அப்ப முதல்ல கழுவல் வேலையில் ஆரம்பிப்போம். எங்களோட மூளையை கழுவுவோம், எங்களுடைய கலாச்சாரத்தை கழுவுவோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த உலகம் வேறு மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கலாம். அந்த சமாதானத்தால இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். L'humanité tout entière n'est qu'une seule race. L'humanité tout entière n'est qu'une seule race. Cette terre peut être seul endroit de l'univers fleuri des communautés humaines. Et cet endroit doit être respecté. Cet endroit doit être respecté comme appartenant à tous les êtres humains que nous devons respecter. L'égalité en droit vaut l'égalité en respect. Respectons tout le monde. Et c'est dans le respect que nous pouvons survivre parmi les autres. Le respect est un devoir. Le respect est un droit. Si vous n'accomplissez pas votre devoir, votre droit ne sera pas respecté. இதுவரை நேரமும் நீங்கள் கண்டுபிடித்த நாடகம் இடைவெளி. நாடகத்தில் பங்கு பெற்றிய அந்த கலைஞர்கள் ஏதோ உங்கள் முன்னிலையிலே நீக்கின்றார்கள். புலம்பெயர் தேசத்தில் நாம் படுகின்ற அந்த பாடுகள், கலாச்சாரம் பற்றிய அந்த விளைவுகள் அனைத்தையுமே இந்த நாடகத்தின் மூலம் எடுத்து கூற முற்பட்டார்கள் இந்த கலைஞர்கள். அந்த கலைஞர்களை இந்த வழியிலே அறிமுகம் செய்து வைக்கின்றோம். பங்கு பெற்றிய கலைஞர்கள் மாவண்ணா பரமானந்தன் பரமநாதன், உமா சந்திர மோகன், பெஞ்சமின் இமானுவேல், வாசுதேவன், சந்திர மோகன், இரா குணபாலன், செல்வி ஜெயம் ஜெனினா, ஒலி அமைப்பு உதவி ஏழாளை ரஞ்சன், மேடை உதவி அகிலன், இசை உதவி தியோ ரூபன், ஆக்கம் இயக்கம் திரு மனோ அவர்கள். எங்கே ஒரு முறை ஒட்டுமொத்தமான கரகோஷம் பாருங்கள். மனோ அவர்கள், நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு ஒவ்வொரு திருமலை கலாம் என்ற நிகழ்வுகளிலும் புதுப்புது யுகங்களை புதுப்புது யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு மனோ அவர்களின் நாடகம்தான் இடைவெளி.